செய்திகளை வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மேலும் இரண்டு வாரங்கள் ஊரடங்கை நீட்டிக்க மருத்துவக்குழு பரிந்துரை. நாளை கூடும் அமைச்சரவை கூட்டத்தில் இறுதி முடிவெடுக்கப்படும் என தகவல். தமிழகத்தில் மேலும் 77 பேருக்கு கொரோனா தொற்று. ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 911 அதிகரிப்பு. கொரோனா பாதிப்பால் தூத்துக்குடியில் சிகிச்சை பெற்று வந்த நபர் மரணம். தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு 9 அதிகரிப்பு. தமிழகத்தில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட 44 பேர் குணமடைந்தனர். இன்று மட்டும் 17 பேர் வீடு திரும்பியதாக தலைமைச் செயலாளர் சண்முகம் தகவல். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக 172 பேருக்கு கொரோனா தொற்று. கோவையில் 86 பேருக்கும் ஈரோட்டில் 60 பேருக்கும் பாதிப்பு. அரியலூரில் கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் தற்கொலை. இரத்த மாதிரி பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அச்சத்தில் விபரீத முடிவு. இனி ரேஷன் கடைகளிலேயே மளிகைப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. பருப்பு, மிளகு, சீரகம் என 19 வகையான பொருட்கள் 500 ரூபாய்க்கு விற்பனை. ஒடிசாவை தொடர்ந்து பஞ்சாபிலும் ஊரடங்கு உத்தரவு மே 1 வரை நீட்டிப்பு. கொரோனா பாதிப்பு 130 கடந்ததால் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் அதிரடி. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 7000 நெருங்குகிறது. 24 மணி நேரத்தில் 37 பேர் பலி. நாடு முழுவதும் உயிரிழப்பு 206 அதிகரிப்பு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மேலும் 3 வாரங்கள் தேவை என மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் தகவல். இந்தியாவில் சமூக பரவல் நிலை இல்லை என்றும் விளக்கம். உலகம் முழுவதும் கொரோனா உயிரிழப்பு 1,00,000 கடந்தது. 17,00,000 நெருங்குகிறது பாதிப்பு. தமிழகத்தில் மேலும் 77 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 911 அதிகரித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமைச் செயலாளர் சண்முகம் தமிழகத்தில் மேலும் 77 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். அவர்களில் 5 பேர் வெளிநாடுகளில் இருந்து வந்து நேரடி பாதிப்புக்குள்ளானவர்கள் என்றும் மற்ற 72 பேர் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் சண்முகம் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிதீவிர மூச்சு பிரச்சனையுடன் வந்த 71 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடைபெற்றதாகவும் அவர்களில் யாருக்கும் வைரஸ் தொற்று இல்லை என்றும் கூறினார். ஊரடங்கை நீக்கினால் அரசு எடுத்துள்ள அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிடும் என்று குறிப்பிட்ட சண்முகம், ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து சனிக்கிழமை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றார். ஒரு 77 கேஸ் பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த 77 கேஸ்லையும் இந்த பிரைமரி பர்சன்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் டிராவல் போயிட்டு வந்தவங்களோ அல்லது இந்த மாதிரி தொற்று வெளியிலிருந்து கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரைமரி கான்டாக்ட்ஸு 5 பேருக்கு டெஸ்டாக இருக்கிறது. அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் என்று ஒரு 72 பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கிறது. இந்த நோய் ஒரு கட்டுக்குள் வந்தால்தான் இந்த லாக்டவுன் என்பதை எடுத்தால் பிரச்சனை இருக்காது. அது கட்டுக்குள் வராத இருக்கும் பட்சத்தில் இதை எடுத்தால் நாம் எடுத்த முயற்சி எல்லாம் வீணாகிவிடும். ரேபிட் டெஸ்ட் கருவிகள் ஓரிரு நாளில் தமிழகத்திற்கு கிடைக்கும் என்று கூறிய தலைமைச் செயலாளர் சண்முகம் தற்போது வரை சமூக தொற்று ஏற்படவில்லை என்று கூறினார். மருத்துவ உபகரணங்கள் போதுமான அளவில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ரேபிட் டெஸ்ட் நேற்று நமக்கு வந்திருக்கணும். அது வந்து மத்திய அரசும் அதற்கான ஒரு ஆணையை பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஆணையை வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வாங்கி நமக்கு ஒரு பகுதியை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஓரிரு நாட்களிலே அதற்கான கிட்டு நமக்கு கிடைத்துவிடும். 23 கேஸுக்கு இந்த தொடர்பை நம்மளால் நிர்ணயிக்க முடியாத ஒரு எண்ணிக்கை என்று சொல்லலாம். 23 அதிலும் கூட எங்களால் இன்டைரக்டாக அதை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஃபோரம் மால், அதில் ஒரு 2-3 பேர் வந்திருக்கு. ஃபீனிக்ஸ் மால், அப்போ அது வந்து இப்படி இருக்கும் என்று நம்மளால் சொல்ல முடியும்.
ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அதனால் இந்த 23 கேஸை தவிர வேற எதுவும் நம்மளால் தொடர்பை உறுதிப்படுத்த முடியாத கேஸ் என்று எதுவும் இல்லை. தற்போது வரை 210,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடைபெற்றுள்ளது. 47,000 பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். 1987 பேர் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 8410 இரத்த மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன. இதில் 661 பேருக்கு முடிவுகள் இன்னும் வரவில்லை என்றும் சண்முகம் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனாவால் அதிகபட்சமாக சென்னையில் 172 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கு அடுத்தாற்போல் கோவையில் 86 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மூன்றாவதாக ஈரோட்டில் 60 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. நெல்லையில் 56 பேரும், திண்டுக்கல்லில் 54 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல்லில் 41 பேரும், செங்கல்பட்டு மற்றும் தேனி மாவட்டங்களில் தலா 40 பேருக்கும் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. சென்னையிலேயே அதிகபட்சமாக ராயபுரம் மண்டலத்தில் 46 பேருக்கும், அதற்கு அடுத்தபடியாக திருவிக்கநகரில் 25 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் மணலி, அம்பத்தூர் ஆகிய 2 மண்டலங்களிலும் இதுவரை யாருக்கும் தொற்று உறுதி செய்யப்படவில்லை. தமிழகத்தில் மேலும் 2 வாரங்களுக்கு ஊரடங்கை நீட்டிக்க தமிழக அரசுக்கு மருத்துவர் குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த சூழலில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்துகிறார். நாடு முழுவதும் கொரோனா பரவலின் தீவிரத்தை உணர்ந்து ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மற்ற மாநிலங்கள் தங்கள் நிலைப்பாட்டை அறிவித்து வருகின்றன. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் 3வது நிலைக்கு செல்வதற்கு வாய்ப்பிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு நியமித்த மருத்துவர் குழு மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழக மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழக மருத்துவர் பிரதீப் கவுர், தமிழகத்தில் மேலும் 2 வாரங்களுக்கு ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று மருத்துவர் குழு பரிந்துரை செய்ததாக தெரிவித்தார். ஆனால் எல்லா எஃபர்ட் எடுத்தாலும் இது வரைக்கும் கேசஸ் ஹவ் பீன் இன்க்ரீசிங். இந்த பாஸ்ட் 1 வீக்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதனால் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இந்த லாக்டவுன் இன்னும் 14 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுதான் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய தருணத்தில் நாடு உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் கூறியிருந்தார். இந்நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார். இதில் ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா அல்லது படிப்படியாக விலக்கிக் கொள்ளலாமா என்பது குறித்து அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் தங்கள் நிலைப்பாட்டை பிரதமரிடம் தெரிவிக்க வாய்ப்புள்ளது. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் அதற்கான திட்டமிடல்கள், விலக்கு அளிக்கப்படுபவைகள், மக்கள் நலத்திட்டங்கள், பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவை கூடுகிறது. தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் அதற்கான திட்டமிடல்கள் குறித்தும் முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தாக்கம் சமூக பரவல் என்ற 3வது கட்டத்தை எட்டியிருக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவ கவுன்சில் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களில் சுவாசக் கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ள 4,946 பேரிடம் இந்திய மருத்துவ கவுன்சில் கடந்த 14 வாரங்களாக ஆய்வு செய்தது. முதல் வாரத்தில் ஒருவருக்கு கூட கோவிட்-19 இல்லாத சூழலில் 14வது வாரத்தில் 102 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றவர்களோ அல்லது வெளிநாடு சென்றவர்களுடனோ தொடர்பில் இருந்தவர்கள் இல்லை. இதனால் இந்தியாவில் 3வது கட்டத்தை கொரோனா எட்டியுள்ளதாக அச்சம் எழுந்துள்ளது. 90 ஆண்டுகளுக்கு பிறகு உலக பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கவிருப்பதாக சர்வதேச செலாவணி நிதியமான
ஐஎம்எஃப் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகம் முழுவதும் அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பல்வேறு நாடுகளின் பொருளாதாரத்தை தலைகீழாக திருப்பியுள்ளது. இதுகுறித்து பேசிய சர்வதேச செலாவணி நிதியத்தின் தலைவரான கிறிஸ்டலினா ஜார்ஜிவா, 1930களில் நிகழ்ந்த பெரும் பொருளாதார வீழ்ச்சி காலத்தைப் போல் மீண்டும் நடக்கவிருப்பதாக குறிப்பிட்டார். இதனால் 170 நாடுகளின் வருவாய் குறையும் எனவும், சேவை, போக்குவரத்து, சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் கூறினார். கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் வேகமாக பரவி வரும் நிலையில் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே, நேபாள பிரதமர் சர்மா ஒலி ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசினார். அப்போது கொரோனா வைரசால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அதனை எதிர்கொள்வதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மூவரும் ஆலோசனை நடத்தினர். மக்களின் நலனை பாதுகாப்பதற்காக பரஸ்பரம் ஆதரவை அளிப்பது என்று தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதில் நேபாள அரசின் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று சர்மா ஒலியிடம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். தங்களிடம் போதுமான சமையல் எரிவாயு சிலிண்டர் கையிருப்பு இருப்பதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் பதற்றமடைந்து தேவையின்றி அதிக அளவில் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும், விநியோகஸ்தர்களின் கிடங்குகளுக்கோ அல்லது விற்பனையகங்களுக்கோ செல்ல வேண்டாம் என்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. வீடுகளிலிருந்தே SMS, தொலைபேசி, வாட்ஸ்அப் மூலமாக பதிவு செய்து சிலிண்டர்களை பெறலாம் என்றும், அதற்கான தொகையை இந்தியன் ஆயில் ஒன் மொபைல் செயலி மூலமாகவோ CX Indian Oil.in என்ற வலைதளத்திலோ செலுத்தலாம். சிலிண்டர் புக் செய்த பிறகு SMS அனுப்பப்படும். இதனால் ரொக்க பரிமாற்றமும் நேரடி சந்திப்புகளும் தவிர்க்கப்படும் என்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஊரடங்கு உத்தரவு காரணமாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தேவை ஏப்ரல் மாதத்தில் 66% சரிந்துள்ளதாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஊரடங்கு காலத்தில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் தேவை பெருமளவு குறைந்துள்ளது. மார்ச் மாதத்தில் டீசலின் தேவை 24.23% பெட்ரோலின் தேவை 16.3% குறைந்த நிலையில், ஏப்ரலில் எரிபொருளின் தேவை 66% குறைந்துள்ளது. இதேபோல் பெரும்பாலான நிறுவனங்கள் விமான சேவையை நிறுத்தியுள்ளதால் விமான எரிபொருளான ADFக்கான சேவையும் 90% வீழ்ச்சியடைந்துள்ளது. வருங்கால வைப்பு நிதியிலிருந்து பணத்தை எடுக்க விண்ணப்பித்தவர்களில் 137,000 பேருக்கு பணம் வழங்கப்பட்டிருப்பதாக வருங்கால வைப்பு நிதி ஆணையம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து PF கணக்கில் இருந்து 3 மாதத்திற்கான அடிப்படை ஊதியத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 137,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கடந்த 10 நாட்களில் 280 கோடி ரூபாய் வரை வழங்கப்பட்டுள்ளதாக வருங்கால வைப்பு நிதி ஆணையம் தெரிவித்துள்ளது. அரியலூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அம்மாவட்டத்தின் கடம்பூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா அறிகுறி இருந்ததால் கடந்த 6ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது ரத்த மாதிரி எடுக்கப்பட்டு கடந்த 7ஆம் தேதி பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கொரோனா வார்டிலேயே அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருச்சியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட முதல் நபர் 19 நாள் தொடர் சிகிச்சைக்கு பிறகு நலம் பெற்று 108 ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊரான ஈரோட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கடந்த மாதம் 22ஆம் தேதி ஈரோட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கொரோனா தொற்று அறிகுறியுடன் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மன தைரியத்துடன் சிகிச்சை பெற்று வந்த அவரிடம் 3 முறை சளி, இரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் அவரது சொந்த ஊரான ஈரோட்டிற்கு கைதட்டி வழி அனுப்பி வைக்கப்பட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவமனை டீன் வனிதா, சளி காய்ச்சலால் அவதிப்படுவோர் சந்தேகம் இருந்தால் அரசு மருத்துவமனைக்கு வந்து உரிய சிகிச்சை பெற்று செல்லலாம் என கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் சின்ன ஓபுளாபுரம் கிராமத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 5 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பலா மற்றும் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து நாசமாகின. பழனி என்ற விவசாயி தனது 3 ஏக்கர் நிலத்தில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி கடந்த 6 வருடங்களாக பலா மரங்களை விளைவித்திருக்கிறார். அறுவடைக்கு தயாராக பலா நன்கு விளைந்திருந்த நிலையில் அடியோடு சாய்ந்து சேதமாகியுள்ளது. இதேபோன்று வெங்கடேசன் என்பவர் விளைவித்திருந்த வாழை மரங்களும் அடியோடு சாய்ந்தன. மொத்தமாக முதலீட்டை இழந்து நிற்கும் விவசாயிகள் மீண்டு வர அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை ஆகிய பகுதிகளில் மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பெரம்பலூரில் 10 சென்டிமீட்டர் மழையும் பெரியநாயக்கம்பாளையம், காரைக்குடி, திருமயம், ஊத்துக்குளியில் தலா 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. உள் மாவட்டங்களில் சிலவற்றில் ஆலங்கட்டி மழையும் பெய்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் கள்ளச்சாராயம் கடத்திய இருவரை போலீசார் கைது செய்தனர். நவக்குறிச்சி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர் சாலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அவர்களிடம் கள்ளச்சாராயம் இருப்பதை அறிந்த பொதுமக்கள் இருவரையும் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் வீரகனூர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் மற்றும் முருகன் என்பது தெரியவந்தது. இதேபோல் கெங்கவல்லி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கள்ளச்சாராயம் கடத்திய சூர்யா என்பவரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 680 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 3000 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஊரடங்கால் மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ள நிலையில் வனவிலங்குகள் சாலைகளில் சுதந்திரமாக உலா வருகின்றன. கொரோனா பாதிப்பால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் நகரின் முக்கியமான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பல இடங்களில் மனித நடமாட்டம் இல்லாததால் வனவிலங்குகள் சுதந்திரமாக வலம் வந்த வண்ணம் இருக்கின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருப்பதி மலைப்பாதையில் மான்கள் கொண்டாட்டமாக பொழுதை கழித்த நிலையில் தற்போது கம்மம் மாவட்டத்தில் உள்ள சாலைகளில் இரவு நேரங்களில் மான்கள் உற்சாகமாக உலா வருகின்றன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு ஜூன் மாதத்திற்கான டிக்கெட் முன்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதி தொடங்கப்படுவது வழக்கம். ஜூன் மாத தரிசனத்திற்கான ஒதுக்கீடு நாளை வெளியாக இருந்த நிலையில் கொரோனா வைரஸ் காரணமாக தற்காலிகமாக டிக்கெட் முன்பதிவு நிறுத்தி வைக்கப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மே 30 வரை தரிசனம் செய்யவும் அறைகளில் தங்குவதற்கும் முன்பதிவு செய்த பக்தர்கள் டிக்கெட்டுகளை ரத்து செய்து கொள்ளவும் செலுத்திய பணத்தை திருப்பி வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏழுமலையான் கோவில் மற்றும் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட கோவில்களில் கடந்த 20 முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கூலி தொழிலாளர்களுக்கு இலவச காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்களை நகர்மன்ற முன்னாள் தலைவர் மாதேஸ்வரன் வழங்கினார். ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட்டு பலரும் உணவிற்கே சிரமப்படும் நிலையில் வடமாநில தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட தொழிலாளர்களுக்கும் தேவையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்களும் காய்கறிகளை தினந்தோறும் வழங்கி வருகின்றன. தமிழகத்தில் இருந்த அமெரிக்கா, சிங்கப்பூர் சுற்றுலா பயணிகள் 498 பேர் சென்னையிலிருந்து 3 சிறப்பு விமானங்களில் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்தியாவிற்கு சுற்றுலா விசாவில் வந்த வெளிநாட்டினர் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டபோது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிக்கிக் கொண்டனர். இந்நிலையில் அமெரிக்கா, சிங்கப்பூர் தூதரகங்கள் மூலம் அந்த நாட்டு பயணிகளை திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்த நிலையில் தமிழகத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் சிறப்பு விமானங்களில் கிளம்பிச் சென்றனர். சிவகங்கையில் ஊரடங்கு நேரத்தில் போலீஸ் என கூறி வாகன சோதனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கியுள்ளார். போலி போலீஸ் சிக்கியது எப்படி பார்க்கலாம். போலீஸ் என்று கூறி வீட்டை விட்டு வெளியில் வருபவர்களை மிரட்டி பணம் பறித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் என்ன நடந்தாலும் அதை திருடுவதற்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட இளைஞர் சிக்கியது எப்படி. சிவகங்கை அருகே கூட்டுறவு பட்டியைச் சேர்ந்தவர் அருண் பிரசாத். இவர் மீது வழிவரி கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கொரோனா அச்சம் காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை பயன்படுத்தி கைவரிசை காட்ட அருண் பிரசாத் நினைத்துள்ளார். சிவகங்கையை சுற்றியுள்ள சாலையில் தனியாக இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களை மறைத்து போலீஸ் என்று கூறி வாகன சோதனையில் ஈடுபட்டு பணம் பறித்துள்ளார். மேலும் வியாபாரிகள், இளைஞர்கள், பெண்கள் என்று பலரிடம் ரொக்கமாகவும் செல்போன் உள்ளிட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளார். பறிமுதல் செய்த பொருளை காவல் நிலையத்திற்கு வந்து வாங்கிக் கொள்ளுமாறு கூறி அவர்களை அனுப்பியுள்ளார். இதையடுத்து பொருளை பறிக்கொடுத்தவர்கள் காவல் நிலையம் சென்று விசாரித்த போதுதான் அருண் பிரசாத் போலி போலீஸ் என்பது தெரியவந்துள்ளது. அவர் மீது ஏமாந்தவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிவகங்கை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து வழிபறி கொள்ளையரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் அருண் பிரசாத் பெருமாள்பட்டி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அருண் பிரசாத்தை சுற்றி வளைத்தனர். போலீசிடமிருந்து தப்பி தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற போது திருமலை அருகே விபத்திற்குள்ளானதாகவும் கூறப்படுகிறது.
அதில் அருண் பிரசாத்தின் கையெலும்பு முறிந்ததையடுத்து அவரை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் காவலர் என்று கூறி வழிமுறையில் ஈடுபட்டதை அருண் பிரசாத் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அருண் பிரசாத்தை கைது செய்தனர். அவரிடமிருந்து கொள்ளையடித்த பணம், செல்போன் உள்ளிட்ட பொருட்களை சிவகங்கை தாலுகா காவல் நிலைய போலீசார் பறிமுதல் செய்தனர். சாதாரண நாட்களில் திருட்டு, வழிபறி, கொள்ளை என்று சண்டித்தனம் செய்து வந்தவர் கொரோனா காலத்தில் மக்கள் சுல்லனா துயரத்தில் இருக்கும் போதும் போலீஸ் என்று கூறி வழிபறியில் ஈடுபட்ட சம்பவம் சிவகங்கை பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரேஷன் கடைகளில் 500 ரூபாய்க்கு 19 மளிகைப் பொருள் அடங்கிய பை விற்பனை செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஊரடங்கால் வருமானம் இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக நியாய விலைக் கடைகளில் 500 ரூபாய்க்கு மளிகைப் பொருள் தொகுப்பு பைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19 அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய பை வெளிச்சந்தையில் விற்பனையாவதை விட குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் என்றும், துவரை, உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், பூண்டு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் அடங்கிய பை 491.50 ரூபாய்க்கு விற்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 19 அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய பை வெளிச்சந்தையில் சுமார் 100 ரூபாய் வரை அதிகமாக 597 ரூபாய்க்கு விற்கப்படும் என்றும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் தெரிவித்துள்ளார். மாவட்ட வாரியாக 10,000 முதல் 45,000 பைகள் என மொத்தம் 100,00,000 மளிகைப் பொருள் பைகள் விற்பனை செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆலோசனை நடத்துகிறார். கொரோனா வைரஸ் சமூக பரவலாக மாறவில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. பஞ்சாபில் மே 1 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் அனைத்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹர்ஷ்வர்தன், சில மாநிலங்களில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறினார். வைரஸ் பரவலின் வேகம் குறைவதற்கு இன்னும் 3 வாரங்கள் பிடிக்கும் என்பது சர்வதேச நாடுகளின் அனுபவங்கள் மூலம் தெரிய வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊரடங்கு விதிகளை முழுமையாக பின்பற்றுமாறு மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும், இதில் பின்னடைவு ஏற்பட்டால் கொரோனாவை எதிர்கொள்வது சிரமமாகிவிடும் என்றும் ஹர்ஷ்வர்தன் கூறினார். அதேநேரம் கொரோனா வைரஸ் சமூக பரவலாக மாறவில்லை என்று சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும், இருந்தாலும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதுவரை மேற்கொண்ட பரிசோதனைகளின் அடிப்படையில் நோய் தொற்று வேகம் குறைவாகவே இருப்பதாக லவ் அகர்வால் கூறினார். ஏப்ரல் மாதங்களில் திருவிழாக்கள் கொண்டாடப்படும் நிலையில் எந்தவொரு மத கூட்டங்கள், சமூக கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதிக்கக்கூடாது என்று மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அறிவுறுத்தியுள்ளது. திரிபுராவில் கொரோனாவை கட்டுப்படுத்த அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டமான எஸ்மா அமல்படுத்தப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறும்போது முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கட்டுப்பாட்டு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ட்ரோன்கள் மூலம் போலீசார் கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றனர். நாய்கள், பூனைகளுக்கு கொரோனா ஏற்பட்டதாகவோ, அதன் மூலம் யாருக்காவது பரவியதாகவோ எந்தவொரு ஆதாரமும் இல்லை என்று எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். காசநோய் பரிசோதனை கருவி மூலம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. ட்ரூநாட் என்ற இந்த பரிசோதனைகள் மூலம் 1 மணி நேரத்தில் காசநோயை கண்டறிய முடியும் என்பதால் கொரோனா பரிசோதனையை வேகப்படுத்த முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை ஆலோசனை நடத்துகிறார். அப்போது ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பது குறித்து முடிவு செய்யப்படுகிறது. ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்பதை பிரதமர் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை அறிவிப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஊரடங்கை நீட்டிக்க ஒடிசா அரசு முடிவு செய்துள்ள நிலையில் பஞ்சாப் மாநிலத்திலும் ஊரடங்கை 30ஆம் தேதி வரை நீட்டிக்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6,761 அதிகரித்துள்ளது. உயிரிழப்பு 206 அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. ஒரே நாளில் புதிதாக 896 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6,761 அதிகரித்துள்ளது.
ஒரே நாளில் 37 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 206 ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 515 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1364 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் 911 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக டெல்லியில் 898 பேருக்கும் தெலங்கானாவில் 473 பேருக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு நேற்று ஒதுக்கீடு செய்த 15,000 கோடி ரூபாயை கொரோனா நோய் தடுப்புக்கான உபகரணங்களை வாங்கவும் கட்டமைப்பை மேம்படுத்தவும் மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என்று சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால் தெரிவித்திருக்கிறார். நேற்று ஒரே நாளில் 16,002 மாதிரிகள் சோதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 2 விழுக்காட்டினருக்கு மட்டுமே நோய் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் செய்தி தொடர்பாளர் கூறினார். நாட்டில் அதிவிரைவு சோதனை விரைவில் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் தேவையை விட 3 மடங்கு கூடுதலாக ஹைட்ரோகுளோரோக்வின் மாத்திரைகள் கையிருப்பில் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால் விளக்கம் அளித்துள்ளார். உரிய ஆலோசனைகளுக்கு பிறகே ஹைட்ரோகுளோரோக்வின் மாத்திரைகளை ஏற்றுமதி செய்ய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இந்தியாவில் வரும் வாரங்களுக்கு 1 கோடி மாத்திரைகள் மட்டுமே தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். எனினும் 3 கோடியே 28 லட்சம் மாத்திரைகள் இருப்பதாகவும் உள்நாட்டு தேவையை உறுதிப்படுத்திய பிறகே கூடுதல் மருந்துகளை ஏற்றுமதி செய்ய அமைச்சர்கள் குழு முடிவு செய்துள்ளதாகவும் லவ் அகர்வால் தெரிவித்தார். கொரோனாவால் உயிர்களை பறிகொடுத்து வரும் அமெரிக்கா உள்ளிட்ட 30 நாடுகள் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரைகளுக்காக இந்தியாவிடம் கையேந்தி நிற்கின்றன. நம்மால் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா? இப்போது பார்க்கலாம். மலேரியா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ஹைட்ராக்சி குளோரோக்வின் எனும் HCQ மாத்திரைகள் கொரோனாவுக்கும் பயன் தருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியதுதான் தாமதம். கொரோனாவால் தத்தளித்த நாடுகள் அவை யாரிடம் அதிகமாக உள்ளன என தேடத் தொடங்கின. HCQ தயாரிப்பில் இந்தியா முன்னணியில் இருப்பதை நன்கறிந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த மாத்திரைகளை இந்தியா தராவிட்டால் எதிர்விளைவை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். கொத்து கொத்தாக உயிர்களை பறிகொடுத்துக் கொண்டிருக்கும் அமெரிக்காவின் மரண ஓரமாகவே அதை கருதிய இந்தியா உடனடியாக HCQ மாத்திரை ஏற்றுமதிக்கு விதித்த தடையை நீக்கியது. அமெரிக்காவுக்கு மாத்திரை தர பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டார். அமெரிக்காவை தொடர்ந்து பிரேசில் மற்றும் மலேசியா உள்ளிட்ட 30 நாடுகள் HCQ மாத்திரைகளை கேட்டு வரிசை கட்டி நின்றன. இந்தியாவிலேயே கொரோனா அதிகரித்து வரும் நிலையில் வேறு நாடுகளுக்கு தர முடியுமா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆம், நம்மால் முடியும் என்கின்றனர் மருந்து உற்பத்தி துறையினர். HCQ தயாரிப்பில் உலகில் இந்தியாவின் பங்கு 75% என்கின்ற சங்கதி இந்தியர்களுக்கே தெரியாது. இந்தியாவால் மாதத்திற்கு 20 கோடி HCQ மாத்திரைகள் தயாரிக்கப்படுகின்றன. அதில் ஆண்டுக்கு 3 கோடி மாத்திரைகள் மட்டுமே இந்தியா பயன்படுத்துகிறது. மேலும் தற்போதைய மதிப்பீட்டின்படி இந்திய மருந்து கடைகளில் 3 கோடி மாத்திரைகள் வரை இருப்பில் இருக்கின்றன. இந்தியா மனது வைத்தால் HCQ மாத்திரை தயாரிப்பை துரிதப்படுத்த முடியும். இந்தியா தற்போது ஒரு மாதத்திற்கு 200 மில்லிகிராம் எடை கொண்ட 20 கோடி மாத்திரைகளை தயாரிக்கிறது. அது மட்டுமின்றி 2019 ஏப்ரல் முதல் 2020 ஜனவரி வரை மட்டுமே 9,150 கோடி ரூபாய்க்கு HCQ மாத்திரைகளை இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது. கொரோனா பாதித்த ஒரு நபருக்கு 14 மாத்திரைகள் போதுமானது என்பதால் இந்தியாவில் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரைக்கு தட்டுப்பாடு ஏற்படும் வாய்ப்பு இல்லை. மலேரியா முற்றிலும் ஒழிந்துவிட்டதால் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரைகளை தயாரிப்பதை நிறுத்திவிட்டு தற்போது இந்தியாவிடம் கையேந்தி நிற்கின்றன. அதை ஈடு செய்ய இந்தியாவால் நிச்சயம் முடியும். கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்யப்பட்டவர்களில் அதிகமானோருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட மாநிலமாக தமிழகம் உருவெடுத்துள்ளது. மாநில வாரியாக பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் மற்றும் பாதிப்பு உறுதிப்பட்டவர்கள் குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் 7,267 பேரின் பரிசோதனை மாதிரிகள் வெளியானதில் 834 பேருக்கு பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதாவது ஒட்டுமொத்த பரிசோதனை செய்யப்பட்டவர்களில் 11.47% மத்திய பிரதேசத்தில் 5,135 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் 411 பேருக்கு நோய் தொற்று இருப்பதும் உறுதியாகியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா மாநிலங்களில் பரிசோதனைக்கு ஆளானோரில் சுமார் 6% தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 4.87%, குஜராத்தில் 4.57%,
மகாராஷ்டிராவில் 4.4% தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு அடுத்த நிலையில் கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் உள்ளன. கொரோனா தடுப்பு நடவடிக்கையை எவ்வாறு மேற்கொள்வது என்பதற்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பில்வாரா மாவட்டம் நாட்டிற்கே முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வெறிச்சோடு இருக்கும் இந்த சாலைகள் தற்போது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு காட்சியாக மாறியிருந்தாலும் ராஜஸ்தானின் இந்த பில்வாரா மாவட்டத்தில்தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. மார்ச் மாதத்தின் மத்திய பகுதியில் பில்வாராவில் முதன் முதலில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. உடனே களமிறங்கியது மாவட்ட நிர்வாகம். அரசு ஊழியராக இருந்து மாவட்ட ஆட்சியராக பதவி உயர்வு பெற்ற ராஜேந்திர பட் கொரோனா எதிர்ப்பு போருக்கு தலைமையேற்றார். அச்சமயத்தில் மாவட்டத்தின் மேலும் சில இடங்களில் கொரோனா பரவியிருந்தது. இந்த பரவலை தடுக்க உடனடியாக செய்ய வேண்டியது ஊரடங்கை அமல்படுத்துவதுதான் என்பதை உணர்ந்த ராஜேந்திர பட் அதற்கு முன் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கினார். தனது அனுபவத்தின் மூலம் மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்களை கணக்கெடுத்தார். அது போதுமான அளவு கையில் இருப்பதை உறுதி செய்த பிறகு மார்ச் 20 இந்தியாவிலேயே முதல் முறையாக பில்வாராவில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அதன் பிறகு மாவட்டத்திற்குள் 6 பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதிகளுக்கு அதிரடியாக செயல்பட்டு நாட்டுக்கே முன்னுதாரணமாக திகழ்கிறது. ஊரடங்கு காரணமாக விருதுநகரில் பருப்புகளின் இறக்குமதி குறைந்துள்ளதால் வரும் நாட்களில் பருப்புகளின் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விருதுநகரில் உள்ள பருப்பு ஆலைகளுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து நாள்தோறும் லாரிகள் மூலம் பருப்பு வகைகள் இறக்குமதியாகின்றன. முழு அளவிலான பருப்புகள் முதலில் பதப்படுத்தப்பட்டு உணவுக்கு பயன்படுத்தும் வகையில் தயார் செய்யப்படும். இதையடுத்து பருப்பு சந்தை மூலம் விலை நிர்ணயிக்கப்பட்டு மொத்தமாக கொள்முதல் நடைபெறும். தற்போது ஊரடங்கு உத்தரவால் வெளிமாநிலங்களில் இருந்து பருப்பு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக 10% மட்டுமே பருப்பு வகைகள் வரத்து உள்ளதால் இன்னும் ஒரு வாரத்தில் உளுந்து, பாசி பருப்பு, சிறுபருப்பு என அனைத்து வகையான பருப்புகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். தற்போது விவசாய பணிகளும் முடங்கியுள்ளதாக கூறும் வியாபாரிகள் பருப்புகளின் விலை 15% வரை உயர்ந்துள்ளதாக கூறுகின்றனர். எதுக்கு வந்து எப்படின்னா, அரசு ரொம்ப குயிக்காக, அதாவது ரேபிட் ஃபயர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த மாதிரியான வேலைகள் இப்போ பண்ணால் தான் நல்லது. ஏன்னா இப்போ கையில் இருக்க சரக்குகள்லாம் பித்து தீர்ந்துருச்சு. இனிமேல் அதாவது எப்படின்னா, இங்கேருந்து கையில் இருக்கிற சரக்கு எதுவுமே இல்லை. இல்லாத போது நாங்கள் இல்லைன்னு சொல்லணும், இல்லாட்டா அது இல்லைன்னு சொல்லும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கூடிக்கிட்டே போகுது. வரும் நாட்களில் ஊரடங்கு தொடரும் பட்சத்தில் அத்தியாவசிய பொருட்களான பருப்பு வகைகள் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து கணேஷ்நாத். காஞ்சிபுரத்தில் கைத்தறி நெசவாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் 20,000 மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்கள் பட்டு புடவைகளை நெசவு செய்து வருகின்றனர். இங்கு நெசவு செய்யப்படும் புடவைகள் பட்டு கூட்டுறவு விற்பனை மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும். இந்நிலையில் தற்போது ஊரடங்கு உத்தரவால் காஞ்சிபுரத்தில் அனைத்து துணிக்கடைகள் மற்றும் பட்டு கூட்டுறவு விற்பனை மையங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் நெசவாளர்கள் நெய்த புடவைகளை கடைகளுக்கு கொண்டு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நெசவாளர்கள் நெய்த புடவைகளுக்கு கூலி கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நெசவாளர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களுடன் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கைத்தறி நெசவாளர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவில் 4.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 16,000 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள பாதிப்பில் சரிபாதி பாதிப்பு நியூயார்க் மாகாணத்தில் மட்டும் நிகழ்ந்திருக்கிறது. அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள கொரோனா பாதிப்பின் வீச்சு உலகின் வேறெந்த நாட்டிலும் இல்லாதது. அமெரிக்காவில் மட்டும் 4.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவிற்கு அடுத்த இடத்தில் உள்ள ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை சுமார் 1.5 லட்சம் மட்டுமே. அதாவது முதலிடத்தில் உள்ள அமெரிக்காவிற்கும் இரண்டாம் இடத்தில் உள்ள ஸ்பெயினுக்கும் இடையிலான வித்தியாசம் சுமார் 3 லட்சம் என்ற அளவில் உள்ளது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மட்டுமே 1,61,000. இது இரண்டாம் இடத்தில் உள்ள ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை விட அதிகமாகும். நியூயார்க்கில்
ஒன்பதாம் தேதி மட்டும் 799 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முந்தைய நாளான 8ஆம் தேதி நியூயார்க்கில் உயிரிழப்பு 779 இருந்தது. இதுவரை நியூயார்க்கில் சுமார் 7000 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரிக்க ஆதரவற்ற சடலங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து உரிமை கோரப்படாதோரின் உடல்கள் நியூயார்க்கில் உள்ள ஹாட் தீவில் அடக்கம் செய்யப்பட்டு வருகின்றன. உரிமை கோரப்படாத உடல்கள் ஹாட் தீவில் மொத்தமாக அடக்கம் செய்யப்படும் வீடியோ வெளியாகி அனைவரையும் கலங்க வைத்துள்ளது. கொரோனாவை சீன வைரஸ் என ட்ரம்ப் விமர்சித்து வந்த நிலையில் அமெரிக்காவிற்கு கொரோனா வைரஸ் ஐரோப்பியாவில் இருந்தே பரவியுள்ளது என ஆய்வில் தெரியவந்துள்ளது. எகிப்தின் சினாய் மவுண்டில் உள்ள ஈகான் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் நிறுவனம் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளது. சீனாவில் வைரஸ் பரவத் தொடங்கிய போது சீனர்கள் அமெரிக்காவில் நுழைய தடை விதித்த ட்ரம்ப் ஐரோப்பியர்களை தடையின்றி அனுமதித்தார். இதுவே அமெரிக்காவில் கொரோனா பரவ காரணமாகிவிட்டது. சீனா, ஐரோப்பியா மற்றும் அமெரிக்காவில் பரவியுள்ள கொரோனா வைரஸின் மரபணு மாதிரிகளை ஆய்வு செய்ததில் அமெரிக்காவில் பரவியது ஐரோப்பிய மரபணுவே என்பது தெரியவந்துள்ளது. மார்ச் முதல் வாரத்தில்தான் அமெரிக்காவில் முதல் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. ஆனால் பிப்ரவரி 2ஆவது வாரமே நியூயார்க்கில் கொரோனா மையம் கொண்டு விட்டதாகவும் அப்போதே கண்டறிந்திருந்தால் பாதிப்பை பெருமளவு தடுத்திருக்க முடியும் என்றும் ஆய்வறிக்கை கூறியுள்ளது. இனியேனும் கடுமையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. உலக அளவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100,000 கடந்துள்ளது. உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஒரே நாளில் 18,000 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,650,000 தாண்டியுள்ளது. ஒட்டுமொத்தமாக உயிரிழப்பு 100,000 கடந்துள்ளது. அதிகபட்சமாக அமெரிக்காவில் 478,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 17,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஸ்பெயினில் ஒரே நாளில் 3,800 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் 396 பேர் உயிரிழந்தனர். கொரோனா தாக்கம் பற்றி ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா வாழ் தமிழர்கள் கூறுவதை பார்க்கலாம். நியூஜெர்சி ஸ்டேட் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. நியூயார்க்குக்கு அப்புறம் 51,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கடந்த 2 வாரத்துக்கு மேலே நியூஜெர்சி ஸ்டேட் வந்து லாக்டவுனில் தான் இருக்குது. முக்கியமான கடைகளை தவிர மற்ற எல்லாமே க்ளோஸ் டவுன் தான் இருக்குது. எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. ஸோ எங்களோட தமிழ் ஸ்கூலும் ஆன்லைன் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே பெரிய தமிழ் கம்யூனிட்டி இருக்குது நியூஜெர்சியில். ஸோ நாங்கள் வந்து எங்களோட குமாரசாமி தமிழ் பள்ளியும் ஆன்லைனில் மாற்றிட்டோம். எப்பவும் போல் எங்கள் குழந்தைங்க வந்து தமிழ் ஆர்வமாக படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுபோல் நாங்கள் வந்து ரன்னிங் குரூப் ஒன்று, கடன்ஸ் சிட்டாஸ்னு ஒரு ரன்னிங் குரூப் இருக்குது. ஸோ இந்த நாங்கள் வந்து வெளியில் ஓடக்கூடாது, வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நாங்கள் வந்து வீட்லேயே வந்து டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். டெய்லியும் சாயந்தரம் எல்லோரும் ஆன்லைன் வீடியோ காலில் சேர்ந்துட்டு குழந்தைகளோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். இது வந்து எங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். இப்போ கரண்ட்டாக இந்த COVID-19 கேசஸ் ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,000 பேர் குணமடைஞ்சிட்டும் வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் கவர்மெண்ட் வந்து பல ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபைன்ஸ் அப்ளைன்னு சொல்லி நிறைய பேர் அதை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்க் ஆல்மோஸ்ட் எம்டியாக தான் இருக்குது. ஆமாம், நாங்கள்லாம் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறோம். அத்தியாவசியமான தேவைகளை கொண்டு தான் வெளியில் வரோம். மற்றபடி வெளியில் வரதில்லை. அத்தியாவசிய தேவைகள் லைக் உணவுப் பொருட்கள் வாங்குறதுக்கோ இல்லை நாளுக்கு ஒரு தடவை பாடிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ வெளியே போயிட்டு வரலாம். ஸோ அத்தியாவசிய தேவை இல்லாமல் வெளியே போனால் இந்த நாட்டு அரசாங்கம் வந்து எங்கள் மேலே வந்து ஃபைன் பண்ணி தக்க தண்டனை கொடுப்பாங்க. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னை
கே கே நகர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பின் ஒரு பகுதியில் கொரோனா சிறப்பு வார்டு அமைக்க உள்ளதாக வெளியான தகவல் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கே கே நகர் போக்குவரத்து கழக பணிமனை மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த குடியிருப்புகளில் 400 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 1200 பேர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட 154 வீடுகளை கொண்ட MIG3 குடியிருப்பில் மாநகராட்சி அலுவலர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். காலியாக உள்ள இந்த கட்டிடத்தை கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்தும் இடமாக மாற்றுவதற்காக இந்த ஆய்வு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒருவேளை கொரோனா வார்டாக அந்த கட்டிடத்தை மாற்றினால் சுற்றியுள்ள தங்களுக்கும் தொற்றுநோய் ஏற்படுமோ என்ற அச்சம் அப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இங்கு 1200 நபர்களை கொண்ட 400 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இத்தகைய ஒரு தனிமைப்படுத்துபவர்கள் இங்கு வைக்கப்பட்டால் எங்களது இந்த பகுதியில் வசிக்கும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. திடீரென்று இன்று காலை பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்லேருந்து வந்து இந்த பில்டிங்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் செக்யூரிட்டிகிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த செக்யூரிட்டி வந்து என்னை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னாங்க, கார்பரேஷன்லேருந்து அவங்க வந்து பில்டிங்கை வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. பட் இது குவாரண்டைனா இல்லை என்னங்கிறத வந்து அது என்ன எதுவும் முடிவு வந்து எங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படல. கொரோனாவுக்கு எதிராக போராடி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்களுக்கு ஊதியத்தை இரட்டிப்பாக்குவதாக ஹரியானா மாநில அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் கொரோனா பரவலை தடுக்கவும் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஊதியத்தை இரட்டிப்பாக்குவதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் அறிவித்துள்ளார். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் ஆய்வக உதவியாளர்களுக்கு இது பொருந்தும் என்றும், கொரோனா காலம் வரை இந்த இரட்டை ஊதியம் வழங்கப்படும் என்றும் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு உத்தரவால் ஆந்திராவிலிருந்து மகனை அழைத்து வருவதற்காக அவரது தாயார் 1400 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருசக்கர வாகனம் ஓட்டிய சம்பவம் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் படித்து வரும் மருத்துவ மாணவரான முகமது நிஜாமுதீன் கடந்த மார்ச் மாதம் 12 ஆந்திர மாநிலம் நெல்லூரில் உள்ள நண்பரின் வீட்டுக்கு சென்றுள்ளார். மார்ச் 23 நிசாமாபாத்தில் உள்ள வீட்டுக்கு திரும்பி வருவதற்கு ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டன. ஏப்ரல் 5 வரை வீடு திரும்ப முடியாமல் மகன் தவிப்பதை அறிந்த தாயார் ராசியா பேகம் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெல்லூருக்கு புறப்பட்டுள்ளார். சுமார் 1.5 பயணித்து மகனின் இருப்பிடத்தை அடைந்த அவர் மீண்டும் அங்கிருந்து மகனுடன் நிசாமாபாத் திரும்பியுள்ளார். திருமணம் முடிந்த சில ஆண்டுகளிலேயே கணவரை பறிகொடுத்துவிட்ட தனக்கு மகன்தான் முக்கியம் என்பதால் உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் 1400 கிலோமீட்டர் தூரம் இருசக்கர வாகனம் ஓட்டியதாக நெகிழ்ச்சியோடு ராசியா பேகம் தெரிவித்துள்ளார். பீகாரில் பொது இடங்களில் எச்சில் துப்பினால் 6 சிறை தண்டனை விதிக்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பீகாரில் பீடா புகையிலை பொருட்களை மின்றுவிட்டு பொதுவெளியில் துப்புவது வாடிக்கையான ஒரு நிகழ்வாகும். இந்நிலையில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் பொதுவெளியில் துப்பும் உமிழ்நீரால் பலருக்கும் தொற்று ஏற்பட வாய்ப்பிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எச்சரிக்கை விடுத்தது. இதனையடுத்து பொதுவெளியில் எச்சில் துப்பினால் 200 ரூபாய் அபராதமோ அல்லது 6 சிறை தண்டனை விதிக்கப்படும் என பீகார் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராணிப்பேட்டையில் முதல் முறையாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட இளைஞர் குணமடைந்து வீடு திரும்பினார். துபாயிலிருந்து ராணிப்பேட்டைக்கு திரும்பிய 26 இளைஞருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. கடந்த மாதம் 22 பாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவரது இரத்த மாதிரியை 2 சோதனை செய்ததில் இளைஞர் முழுமையாக குணமடைந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மருத்துவர்கள், செவிலியர்கள் சேர்ந்து கரவொலி எழுப்பி இளைஞரை வீட்டிற்கு வழி அனுப்பி வைத்தனர். இதனிடையே மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு பிரிவில் வைக்கப்பட்டிருந்த 16 பேருக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதால் அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஊரடங்கு உத்தரவால் விருதுநகரில் பறை கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். அல்லம்பட்டி MGR காலனியில் வசிக்கும் பறை கலைஞர்கள் திருவிழாக்கள், சுப மற்றும் துக்க நிகழ்ச்சிகளில் பறை இசைத்து வந்தனர். தற்போது ஊரடங்கு உத்தரவால் நிகழ்ச்சிகள் தடைபட்டுள்ளதால் பறை கலைஞர்களின் வாழ்வாதாரம் முடங்கி போய் உள்ளது. வருமானமின்றி தவிக்கும் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். டாஸ்மாக் மதுபானங்களை இடமாற்றம் செய்து கொண்டிருந்தபோது மது பிரியர்கள் கூட்டம் அதிகரித்ததால் போலீசார் அவர்களை விரட்டி அடித்தனர். மயிலாடுதுறையில் உள்ள 4 டாஸ்மாக் கடைகளில் உள்ள மதுபானங்கள் தனியார் மண்டபத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது கடைகளில் கூட்டம் கூடியது. மதுபானங்களை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என ஆர்வம் காட்டிய மது பிரியர்களை போலீசார் விரட்டி அனுப்பினர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. Yeah.
கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் சாதாரண பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிறன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போரிஸ் ஜான்சனின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து திங்களன்று அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். தொடர்ந்து 3 நாட்கள் தீவிர சிகிச்சைக்கு பின் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்ட போரிஸ் தனது வருங்கால மனைவியான கேரி சைமன்ஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இத்தாலியில் கொரோனா பாதிப்பால் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளதாக இத்தாலி மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொரோனாவால் கடும் பாதிப்பிற்குள்ளான இத்தாலியில் இதுவரை 143,000 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். கொரோனா பாதிக்கப்பட்டவர்களில் 10% பேர் இத்தாலியின் சுகாதாரத்துறையில் பணியாற்றியவர்கள் என்று கூறியுள்ள மருத்துவர்கள் சங்கம் கொரோனாவால் 101 மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈக்வடாரில் ஈஸ்டர் பண்டிகையொட்டி ஹெலிகாப்டரில் பறந்து சென்று பாதிரியார் பொதுமக்களுக்கு ஆசி வழங்கினார். ஈக்வடாரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள குயாகுவில் பகுதியில் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். கடந்த ஆண்டு ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் போது அங்கு 5 லட்சம் பேர் வரை திரண்டனர். தற்போது கொரோனா அச்சுறுத்தலால் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் பறந்து சென்று பாதிரியார் பொதுமக்களுக்கு ஆசி வழங்கினார். உகாண்டா நாட்டு அதிபரான யொவேரி முசேவினி அலுவலகத்திலிருந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக பயிற்சி கூடத்திற்கு சென்று உடற்பயிற்சி மேற்கொள்ள முடியாதவர்கள் வீட்டிலிருந்து என்ன மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் என அதிபரை செய்து காட்டியுள்ளார். 75 வயதான யொவேரி முசேவினியின் இந்த வீடியோ உலகளவில் கவனம் ஈர்த்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.